நண்பர்களே இதான் பாருங்க ஸ்கூலை பாருங்க பின்னாடி சூப்பர் மார்க்கெட் வந்திருக்குது ஸ்கூல் அங்க இருக்குது இதெல்லாம் கிளாஸ் ரூம் பில்டிங் கிளாஸ் ரூம் கொரோனா காலத்துல எப்படி இந்த மெகா ஸ்டோரா மாறிச்சு அங்க காய்கறி கடை பின்னாடி கிளாஸ் ரூம் இருக்குது 70 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் நடைபெற்ற ஒரு பள்ளியை கொரோனா காலத்தில் வியாபார தளமாக மாற்றுவதற்கு யார் அனுமதி கொடுத்தார் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி கேட்கக்கூடிய கேள்வி இன்றைக்கு ஒரு தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறது உதவி பெறக்கூடிய பள்ளியை தானமாகவோ யாருக்கு சேதாரங்களோ பண்ணக்கூடாது 1948 சட்டத்தின் பிரகாரம் பள்ளி கல்வி இயக்குனர் நோட்டீஸ் பிரகாரம் சட்டவிரோதமாக பகிரங்கமாக சட்டவிரோதமாக இடிச்சிருக்கிறார்கள் நாங்கள் இந்த பகுதியில் இங்க டிஓ ஆபீஸ் இருக்கு பக்க சந்தில 1 கிலோமீட்டர் தூரத்தில் மனு கொடுக்கிற ஏக்கநாதி டிஓ கிட்ட மனு கொடுக்கும் போது டிஓ சொன்னாரு ஆமாங்க தப்பு நடந்துச்சு ஆனா நான் புது டிஓன்னாரு அப்ப பழைய டிஓ கரெக்ட் பண்ணிட்டாங்களா சரி சிஓ சிஓ வந்து பகிரங்கமாக மார்க்சிஸ்ட் கட்சி சொல்கிறது இந்த இடத்தை விற்பதற்காக எல்லா விதமான வேலைகளிலும் அப்போது இருந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் துணை போயிருக்கிறார் நான் மட்டும் சொல்லல பள்ளி கல்வி இயக்குநருக்கு ரெக்கார்ட் இருக்கின்றது எங்க கட்சியினுடைய அரசர் தலைமைக்கு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தோழர் கனகராஜ் நேரடியாக இங்க வந்து பார்த்துட்டு பள்ளி கல்வி இயக்குநர் அலுவலகத்தை மனு கொடுத்தா சார் ஆமா சார் தப்பு நடந்திருக்கு சார்ன்றாங்க தப்பு நடந்திருக்கு தப்பு நடந்து சொல்ல தெரு அதிகாரிகளே காவல்துறையே ஒரு ஸ்கூல் இங்க ஏமாத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நடவடிக்கை தைரியம் இல்லையா நீ எல்லாம் அரசு அதிகாரி தானே சம்பளம் வாங்குறல நீ எல்லாம் சிஓ டிஓ டிபிஐ பள்ளி கல்வி செயலாளர் அமைச்சர் வெக்கமால உங்களுக்கு எல்லாம் ஒருத்த அயோக்கியதனம் பண்ற ஸ்கூல விக்கிறான் எதுக்காக இவ்வளவு கம்யூனிஸ்ட் கட்சி போராடுது ஏனால் கம்யூனிஸ்ட் கட்சியோட நோக்கம் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் மேன்மை பெற வேண்டும் என்றால் கல்வி அடிப்படை கல்வி கரசனாலதான் இன்னைக்கு முன்னேறி இருக்கின்றோம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் எழுதுறாருனா கல்வி காரணம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் இதே சென்னை மாநகரத்துல எங்களுடைய கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் சத்துணவு திட்டத்தை சென்னையில அறிமுகப்படுத்தினார் சிங்காரவேலர் எதுக்காக புள்ளைங்க படிச்சாதான் சமூகம் முன்னேறும் அதுவும் அரசு உதவி பெற பள்ளி என்பது அரசாங்க கட்டணம் தான் டீச்சர் எல்லாம் கவர்மெண்ட் சம்பளம் அப்புறம் அரசாங்கம் எல்லாம் கொடுக்கும் இந்த கட்டணத்தை வித்திருக்காங்க இன்னும் சொல்ல போகின்றோம் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்ப 11 பேர் குழு போட்டிருக்காங்க திரு ஜேசிடி பிரபாகரன் அவருடைய மகனுக்காக இந்த வேலையில அவர் இறங்கி இருக்கார் என்று நாங்க குற்றம் சாட்டுகிறோம் எல்லா ரெக்கார்டும் எங்கிட்ட இருக்குது நிலத்தை எவ்வளவு ஃப்ராட் பண்ணிக்கிறாங்க இங்க இருக்க போலீஸ்கார் கோபப்பட்டாரு இவர் இல்ல முன்னாடி ஒருத்தர் இருந்துக்கிற ஐசிஎஃப் இன்ஸ்பெக்டர் இவர் என்ன பண்றாரு டாக்குமெண்ட் பைக்ல போகும்போது தொலைஞ்சிச்சுன்றாரு யாரு இந்த ட்ரஸ்டோட பேர இப்ப விஸ்வநாதன் தொலைஞ்சிட்டு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு நம்ம மனு கொடுத்தா 3 மாசம் ஆகும் எதுக்கு எஃப்ஐஆர் வாங்கறதுக்கு 10 நாள்ல எஃப்ஐஆர் கொடுக்குறாரு ஐசிஎஃப் இன்ஸ்பெக்டர் அவரு திடுதலம் பண்ணிருக்காரு இந்த ஸ்கூல் விக்கிறது துணை போயிருக்காரு அப்ப இருக்க ஐசிஎஃப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் அந்த ரெக்கார்ட் வாங்கின ஒரு ஆள் என்ன சொல்றாரு மழை வெள்ளத்துல டாக்குமெண்ட் போயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறாரு எல்லாம் பேப்பர்ல இருக்குது எல்லாம் பேப்பர்ல இருக்கு ரெக்கார்டா இருக்கின்றது அப்ப நண்பர்களே ஒரு அரசு பள்ளியின் சொத்தை பல காவல்துறை அதிகாரி இங்க இருக்கிற பல அதிகாரிகள் எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க சார் நீங்க பல போராட்டம் நடத்துறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அதுல எங்கெல்லாம் மாற்று கருத்து இருக்கு ஆனால் இந்த போராட்டம் கட்டாயம் வெற்றி பெறணும்னு சொல்றாங்க உயர் அதிகாரில இருந்து லோக்கல் அதிகாரி வரைக்கும் ஏன் சார் ஸ்கூல் சார் வேற ஏதாவது பரவாயில்ல சார் ஒரு ஸ்கூலுக்கு வந்து இப்படி ஆட்ட போட்டா எப்படி சார் முன்னேற முடியும் நான்லாம் கிராமத்துல இருந்து இன்னைக்கு டிகிரி படிச்சு இன்ஸ்பெக்டரா இருக்கேன் மேல ப்ரொமோஷன் வந்தனா கவர்மெண்ட் ஸ்கூல் காரணம் அதனால தயவு செய்து விடாதீங்க போராடுங்க சொல்றாங்க காவல்துறை அதிகாரிகள் பல நல்ல கல்வித்துறை அதிகாரிகள் டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லா ரெக்கார்டத்தோட நீதிமன்றத்தை சந்திப்போம் கட்டாயம் இந்த போராட்டத்துல மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி பெறும் அதை மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா திருடுதனம் மண்டி எல்லாம் ரூம்ல போய் உட்காந்துட்டாங்க கணபதி பவன் எப்படி அந்த ஹோட்டல் வந்தது இங்க மேடை போட்டு ஸ்கூல்ல பிரைஸ் கொடுத்த இடம் இப்ப ஹோட்டல மாத்திட்டாங்க யார் யாருக்கு இடம் கொடுத்தன்ற பேர் போட்டு எந்த ஆபீஸ்ல என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ண என்பதை நோட்டீஸ் போட்டிருக்கோம் அந்த நோட்டீஸ் தான் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லுது நண்பர்களே காவல்துறை அதிகாரிகளே யாருக்கும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எங்க தலைவர் இப்போ எங்க கனகராஜ் தோழரும் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவரும் பேசிட்டு அப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க எல்லாரும் போயிடுவாங்க ஒரு 10 பேர் இந்த சவப்பு கலர் டிஷர்ட் போடுற ஆள் மட்டும் ஓரமா நோட்டீஸ் கொடுக்க போறோம் இதுக்கு நீங்க அனுமதிங்க ஒரு நல்ல காரியத்துக்கு காவல்துறை அனுமதிச்சுன்னா உங்க உயர் அதிகாரிகளும் பாராட்டுவாங்க நீங்களும் மனசாட்சி இப்படி நடந்துக்கணும்
பெண்களோ ஏழைகளி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆளுங்களோ மேலவர் கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும். நல்லதுக்காக தான் இயக்கம் நடத்துறோம்.